தத்்புருஷ பத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் எக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் உள்ள ராஜயோக நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி துவதியை அதிகாலை பனிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை நட்சத்திரம் மிருகசீரிஷம் அதிகாலை ஆறு மணி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு திருவாதிரை நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரம் அனுஷம் ரம்ஜான் திருநாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முறிந்து போன உறவுகள் மகிழ்ந்து வந்து இணையக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராசிபதி செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய உண்மையான நுட்பங்களையும் உங்களுடைய உண்மையான செயல்பாடுகளையும் உங்களுடைய உண்மையான நட்புகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் அதிகரிக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபம் அதிகரிக்கும் வாடகை வீட்டில் இருந்தால் கூட சொந்த வீடு வாங்கணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா அந்த சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவுகள் நினைவாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஏற்கனவே சொந்த வீடு வாங்கி கடன் துளையில் உள்ளவர்களுக்கு அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் சொந்தங்களை விட எதிரியை நம்புவதே மேல் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமணஞ்சேரி உத்வாகநாதர் அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி வி ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்து போன நண்பரும் சரிந்து போன தொழிலும் சகாயமாக அமையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் உதயமாகுது பொதுவாகவே பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தது அப்படின்னாலே பல்வேறு விதத்தில் நன்மைகள் அதிகரிக்கும் உண்மையான நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் பொதுவாக நட்புகளாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசு உத்தியோகம் அமையும் பொதுவாக ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் விதவிதமான ரெடிமேட் சம்பந்தப்பட்ட ஆயத்த பணியில் உள்ளவர்களுக்கும் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக நாளாக இன்றைய நாள் அமையுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்களை தவற விடாமல் இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுரி பெருமாள் அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி வி மிதன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இதய ஆசைகள் நிறைவேறக்கூடிய இன்பமயமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு கலை சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நிச்சயமான நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் ஏற்கனவே கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்ட காலங்களில் உதவி செய்த அனைவரையும் கடவுளாக மதிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் லட்சுமி அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் இஜட் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சிய பாதையில் முன்னேறக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி சந்திர பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களும் அதிகரிக்கும் வெகுமானங்கள் மிகுதியாகும் உறவுகள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய உறவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய உண்மையான சொந்த பந்தங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் இருந்தாலும் இந்த உலகத்தில் சமூகத்தில் தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்களும் அதற்கான தைரியங்களும் அதற்கான சூழல்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பி வந்தவர்களையும் நம்பிக்கை தந்தவர்களையும் இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சிப்பிள்ளையார் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் மேன்மை கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள் ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால லாபஸ்தானாவதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் லாபங்களை சந்திக்க முடியும் சின்ன சின்ன உயர்கோடு பண்ணுறது ஃபேன்சி ஸ்டோர் வச்சுக்கிறவங்க அதே மாதிரி சமையல் சம்மந்தப்பட்ட பாத்திரங்கள் விற்பனை செய்கிறவங்க எலக்ட்ரிக்கல் சாதனத்தை விற்பனை செய்கிறவங்க எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட அதாவது எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில் மற்றும் விற்பனையில் உள்ளவங்க இவங்க எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத வருமானங்களையும் எதிர்பார்த்த வெகுமானங்களையும் சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண்ணும் உப்பும் எவ்வளவு முக்கியமோ அதேபோல மன்னிப்பும் முக்கியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீர்காழி சட்டைநாதர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருநீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஏ கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய தார்மீகமான செயல்பாடுகளால் தனித்தன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் ஜீவனஸ்தானத்தில் விதி புதன் பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு நிலையில்லாத மனித வாழ்க்கையில் நிலையான தொழிலும் நிரந்தரமான வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுடைய கல்விக்கும் அனுபவத்துக்கும் சம்பந்தமில்லாத புது வகையான தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பாக கலை சார்ந்த சம்பந்தப்பட்ட வகையில் நம்ம ஏதாவது கடமைக்குன்னு ஒரு தொழில் அல்லது வியாபாரம் அல்லது உத்தியோகம் பார்த்துக்கிட்டு நம்ம திரைத்துறையில் வரணுங்கிற ஒரு முயற்சி இருக்கும் இல்லையா அந்த கனவு காணக்கூடிய அந்த கனவு திரைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு உள்ள முயற்சி உள்ளவர்களுக்கு நிச்சயமான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் ஏற்கனவே திரைத்துறையிலும் கலைத்துறையிலும் உள்ளவர்கள் நல்லது ஒரு நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பை உயிராகவும் கடவுளை பெரிதாகவும் மதிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராயர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ எஃப் துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் பொன்னான லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் சின்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சிபட்சம் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும் சகோதர வகையில் சமாதானங்களும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் பிதாவளி உறவுகளால் பெருமைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பூர்வீகமான தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் ஈடுபட்டு அந்த தொழில் ரீதியான வகையில் முதன்மை கிடைக்கக்கூடிய பொதுவாகவே நீங்கள் எந்த ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த தொழில் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நற்சான்று கிடைக்கக்கூடிய பிரபல்யம் கிடைக்கக்கூடிய நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு என்ற எழுதுகோளால் மட்டுமே வாழ்க்கை புத்தகத்தை எழுத முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயு பகவான் அதிர்ஷ்டையன் எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முனைந்து செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட அஷ்டமாதி புத பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது அற்புதமான சிறப்பு ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செய்து முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு ரசிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் செங்கல் சூளை வச்சிருக்கிறவங்க கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட உருக்காலைகளில் உள்ளவங்க இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய லாபங்களை சந்திக்க முடியும் சிமெண்ட் சம்பந்தப்பட்ட உற்பத்தியில் உள்ளவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கப் பெறுவீர்கள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்னம்பிக்கை உள்ளவனுக்குத்தான் கடவுளும் கை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகாத்தம்மன் அதிர்ஷ்டையன் நான்கு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி கியூ தனுச ராசியை பாக்கியவான்களுக்கு கற்ற வித்தையால் கௌரவம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் கடந்த காலங்களில் எந்த மாதிரியான தொழில் கற்றுக்கிட்டீங்களோ அந்த தொழில் மூலமாக சிறப்பும் கௌரவமும் பணமும் லாபமும் பெருமையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்றம் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணமாகுது அப்படிங்கிறத விட திருமணமாகி பிரிந்து மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கும் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு முறையான ஒரு கௌரவமான ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மைகள் ஊமையாகலாம் ஆனால் உறங்கி போகாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிம்மக்கள் நவநீதேஸ்வரர் அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் டபிள்யூ மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் நோய் தீரமும் கடல் போல் லாபமும் சேரக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கைகள் அதிகமாகும் நகை வேலை செய்கிறவங்க நகை உற்பத்தி செய்கிறவங்க நகை தொழிலில் வந்து ஊழியராக உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து கணிசமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது ஒரு சில பேர் உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து கிரகநிலைகள் சாதகமாக இருந்துன்னு வைங்களே அதே நகைப்பட்டரிலிருந்து சொந்தமாக நகை கடை வைத்து செய்ய செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் திடீர் சகாயங்கள் கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு அல்லது அந்நிய தேசத்து நபரால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தர்றவங்க தான் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலங்கார லட்சுமி அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான நிகழ்வுகள் இஷ்டம்போல் நடக்கக்கூடிய அருமையான நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் பஞ்சமாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்றம் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பிள்ளைகளுக்கு நல்வழி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தேய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில பிள்ளைகள் நல்ல பழக்க வழக்கங்களை நாடி வரக்கூடிய சூழல்கள் உருவாகும் பெற்றவர்களுக்கு அதாவது பெற்றவங்களை வந்து மதிக்காமல் இருந்த ஒரு சில பிள்ளைகள் கூட அதே பெற்றவர்களைப் பற்றி கிட்ட பெருமையாக பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவரவர் வாழ்க்கை அவரவர் பயணம் என்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிகேசவ பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஏ மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய விவேகமான செயல்பாடுகளால் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள் சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாணவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் மிகுதியாகும் குறிப்பாக விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ளவர்கள் வெகுமானத்தோடு கூடிய அதே சமயத்தில் வந்து சமூகத்திற்கு உலகத்திற்கு பயன் தரக்கூடிய புதிய ஆராய்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் நிச்சயமாக அரங்கேறும் அற்புத மிகுந்த இந்த நாளில் நல்லவனை மட்டுமே அவமானப்படுத்த முடியும் கேவலமானவனை அவமானப்படுத்த முடியாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதி யோக ஆஞ்சநேயர் அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ ஒய் நஞ்சுக்கிணைய நேயர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்த்தோம் பொதுவாக நவக்கிரக கோச்சாரப்படி இருக்கக்கூடிய அந்த கோச்சார நிலைகளை வச்சு இந்தந்த ராசிக்கு இந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை கணிக்கும்போது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்கலாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லி இந்த உலகத்தில் வந்து அதாவது வெவ்வேறு விதமான வழிபாடுகள் வெவ்வேறு விதமான வாழ்க்கை முறைகள் வெவ்வேறு விதமான விளக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஒரே மாதிரியான வழிபாடு ஒரே மாதிரியான ஒரு கட்டுப்பாடு விஷயத்தை உள்ள நமக்கு வந்து ஒரு ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செஞ்சு அகில உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்